வணக்கம். இன்னைக்கு அபி டிவில நம்ம பார்க்க போறது தேவர் சமுதாய இளைஞர்கள் மற்றும் நேதாஜி சுபாஷ் சேனை கட்சியின் நிர்வாகிகளை தொடர்ந்து காவல்துறை கண்மூடித்தனமாக தாக்குவதையும் பொய் வழக்கு போடுவதையும் கண்டித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நேதாஜி சுபாஷ் சேனை கட்சியின் தலைவர் மகாராஜரின் ஆணைக்கணங்க மாநில இளைஞரணி செயலாளர் குமார் பாண்டியன் தலைமையில் நிர்வாகிகள் பரபரப்பான புகார் மனுவை அளித்தனர். அந்த வீடியோவை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. காவல்துறையின் அடக்குமுறை குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியைச் சேர்ந்த மாவட்ட இளைஞரணி செயலாளர் மருது என்ற இளைஞர் மீது காவல்துறை கண்மூடித்தனமாக தாக்கி பொய் வழக்கு போடப்பட்டுள்ளது. அதனை கண்டித்தும் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் தொடர்ந்து தேவர் சமுதாய இளைஞர்கள் மற்றும் நேதாஜி சுபாஷ் சேனை கட்சியின் நிர்வாகிகள் மீது காவல்துறையின் அடக்குமுறையை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் பரபரப்பான புகார் அளித்துள்ளனர். மேலும் காவல்துறையின் இத்தகைய அடக்குமுறையை நிறுத்திக் கொள்ள வேண்டும், இல்லையெனில் நேதாஜி சுபாஷ் சேனை கட்சியின் தலைவர் மகாராஜன் தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை காவல்துறை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்த பேட்டியை தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். நேற்று தினம் களக்காட்டில் என்னுடைய கட்சியை சேர்ந்த மாவட்ட இளைஞர் சில மருது இந்த சகோதரரை வன்மையாக தாக்கியுள்ளார் சுதன் சிங் என்ற காவல் ஆய்வாளர் அவர்கள். அவர்கள் மேலே நாங்கள் நேதா சுபாஷனை சார்பாக ஏற்கனவே ஒரு மனு ஒன்றை மதுரை ஹைகோர்ட்டில் பதிவு செய்கிறோம். அந்த ஆத்திரத்தின் காரணத்தில் என்னுடைய கட்சி நிர்வாகியை என்னுடைய கட்சி அருமை தம்பியை நேற்று களக்காடு என்ற ஸ்டேஷனில் கூட்டு போய் இரவு வைத்து கைகால் உடைய முடியாத தாக்கியுள்ளார். இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதனால் மாவட்ட கண்பாளர்கிட்ட ஒரு கோரிக்கை ஒன்று வைத்துள்ளோம். சுதன் சிங் என்பவர் மணல் கடத்துவரை விட்டுவிட்டு தேவர் சமூகத்தில் அதிகமாக தூண்டுதலை செய்து தேவர் சமூகத்தை அது நேதா சுபாஷனை அமைப்பில் நீ இருக்கிறாய் என்று தெரிந்தே அடித்திருக்கிறார். இது அவரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல். இதை வந்து இதை நாங்கள் இப்படி விடமாட்டோம். நேதா சுபாஷனை அமைப்பு வந்து ஆல்ரெடி டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும். இது அப்படி காவல்துறை எங்களுக்கு இதுக்கு தக்க நடவடிக்கை வேண்டும் என்றால் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை திருநெல்வேலியில் நேதா சுபாஷனை சாரில் நடத்தப்படும். இப்போ நாங்குநேரியில் வந்து அன்புக்குரிய சகோதரர் வடிவேல் என்ற சகோதரை நம்ம அமைப்பில் நேதா சுபாஷனை இருக்கின்ற காரணத்தால் அவர் மீது பொய்யான திருட்டு வழக்கு போடப்பட்டுள்ளது. அதுக்கும் சேர்த்து தான் அந்த பெட்டிஷனை நாங்கள் உள்ளே கொடுத்துருக்கோம். நாங்குநேரி அவர் சொன்ன மாதிரி நாங்கள் டிஎஸ்பி சேர்த்து அந்த பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இல்லை இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மித்த இடத்துல இது கிடையாது. திருநெல்வேலியில் நேதா சுபாஷனை, தூத்துக்குடி மாவட்டத்தில் நேதா சுபாஷனை என்றால் நிர்வாகிகளே காவல்துறை ஆய்வாளர்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணு காவல்துறை ஆய்வாளர்கள் தான் தாக்கப்படுகிறார்கள். மித்தபடி எல்லா காவல்துறையும் சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக எஸ்பி ஐயாவோட ஆக்ஷன் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. எஸ்பி ஐயா நான் நல்ல முடிவு எடுப்பேன், நல்ல தீர்ப்பை சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் மறுபடியும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நேதா சுபாஷனை டாக்டர் அன்புக்குரிய அண்ணன் மகாராஜன் தலைமையில் திருநெல்வேலி மாநகரில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் அடுத்த மாதம் நடத்தப்படும். ராஜாவான தென் மாவட்டத்தில் சிங்கம்பட்டி ஜமீன்தார் முருகதாஸ் தீர்த்தபதி ராஜா அவர்களுக்கு உண்மையாக அரசு விழாவை நடத்த வேண்டும். குடி சீக்கிரம் ஒரு மணிமண்டபம் சிங்கம்பட்டியிலும் அமைக்க வேண்டும். இது நேதா சுபாஷனை கோரிக்கையாக வைக்கப்படுகிறது.